கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உருவாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். மசீமே மேரே பிரிய பாய பேனோ, அமே சிருஷ்டி கர்ணி வாலா பனானே வாலா கபினா பூல்னி வாலா இயேசு கே நாமே சுப்காம்னாய் தேத்தே. மறுபடியும் அன்பரின் சத்தம் நிகழ்ச்சி மூலமாக நேரடியாக உங்களை இன்றைக்கு உங்கள் வீடுகளிலே வந்து நாங்கள் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இஸ் பிரேமி கி ஆவாஸ் இஸ் காரியக்ரம் கே துவாரா ஆப்சே முலாகாத் கர்னே மே படே குஷி ஹை. ஒவ்வொரு நாளும் சாதுய அவர்களுக்காகவும் ஏஞ்சல் டிவிக்காகவும் ஜெபிக்க ஒரு நேரத்தை ஒதுக்குங்கள். ஹர் ரோஸ் ஏஞ்சல் டிவி கே ஓ சாது ஜி கே பிரார்த்தனா கர்னே கே லிய சமய் நியுக்த் கரியே. உங்களுடைய ஜபங்கள் சமாதானமாய் ஐயா அவர்கள் இந்த ஊழியத்தை செய்வதற்கு ஏதுவாய் இருக்கட்டும். ஆப்கே பிரார்த்தனா ஹை சாது ஜி சேவிகாய் கோ சாந்த்புர கர்னே கே லிய அனுகூல் ஹோ. ஐயா அவருடைய நல்ல சுகத்திற்காக ஆரோக்கியத்திற்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். சாது ஜி கி அச்சி சேஹத் கே லிய பிரார்த்தனா கர் லீஜியே. நல்ல பாதுகாப்பிற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அச்சே சுரக்ஷா கே லிய பிரார்த்தனா கரியே. ஆண்டவர் கொடுத்த எல்லா தரிசனங்களை நிறைவேற்றுவதற்கு தேவையான செல்வங்களையும் செல்வாக்குகளையும் கொடுக்க ஜெபித்துக் கொள்ளுங்கள். பிரபு நே தியாவா ஹர் தர்ஷன் கோ பூரா கர்னே கே லிய பரமேஸ்வர் சாரே சம்பத்தி கோ ஆர் சீஜோ கே லிய தேனே கே லிய பிரார்த்தனா கரியே. கர்த்தர் அதன் நிமித்தம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். இஸ் துவாரா பரமேஸ்வர் ஆப்கோ ஆப்கே பரிவார் கோ ஆஷீஸ். இப்பொழுது நாம் தேவ செய்திக்கு நேராக கடந்து போக போகிறோம். பிரபு கே சந்தேஷ் மே ஆகே படேங்கே. எல்லாரும் வேதாகமத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். சப் அப்னி பைபிளோ கோ லே லீஜியே. குறிப்பாக உங்களுடைய குடும்பத்திலேயோ உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயோ யார் யார் ரொம்ப பண கஷ்டத்தில் பண நெருக்கடியில் கடனில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ரிங் பண்ணி இந்த நாள் செய்தியை கேட்பதற்காக நீங்கள் அவர்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுங்கள். நியூக் தரிக்கே சே ஜோ கோயி ஆப்கே பரிவார் மே ஆப்கே பச்சோ கே பரிவார் மே பேசே கி தங்கி யா முசீபத் யா உன்கே கர்ஜ் மே ஹே உன்னே கையே கி இஸ் காரியக்ரம் கோ ஜரூர் தேக்கேங்கே. குறிப்பாக இந்த நாளிலே இந்த ஏஞ்சல் டிவி நேயர்கள் ஒவ்வொருவருடைய பண நெருக்கடியிலிருந்து அவர்களை நான் விடுதலையாக்கி அவர்களை செல்ல சீமான்களாய் நான் மாற்ற வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி அப்படிப்பட்ட ஒரு நாளாக இந்த நாளை கர்த்தர் நமக்காக தருகிறார். நியூக் தரிக்கே சே பரமேஸ்வர் நே குத் கஹா ஏஞ்சல் டிவி கே ஹர் தர்ஷகோ கே ஜீவன் மே பைசே கி கமியோ கோ பரமேஸ்வர் தூர் கர்கே படே தன்வான் ஆஷீஷ் கோ தேனே வாலா கர்கே பிரபு நே கஹா ஹை. எனவே இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிற இந்த நல்ல மங்கள வார்த்தைக்கு நேராக நம்முடைய கண்களை திருப்புவோம். ஆர் இஸ் வஜஹ சே ஜோ பிரபு ஆஷீஷித் வச்சனம் தேத்தா ஹை உஸ்கே ஓர் அப்னே நஜரோ கோ லகாயேங்கே. ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 18 அதிகாரம் 13-14 ஆகிய வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. தூசர் ராஜா கி புஸ்தக் கே 18 அத்தியாயம் 13-14 பதிஸ் பிரகார் கேட்டா ஹை. யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் 14 வருஷத்திலே அசீரிய ராஜாவாகிய சனகரிப் யூதாவில் உள்ள அரணான சகல பட்டணங்களுக்கும் விரோதமாய் வந்து அவைகளை பிடித்தான். அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா லாகீசில் உள்ள அசீரிய ராஜாவுக்கு ஆளனுப்பி, நான் குற்றம் செய்தேன், என்னை விட்டு நீர் திரும்பி போகும், நீர் என்மேல் சுமத்துவதை சுமப்பேன் என்று சொன்னான். அப்படியே அசீரியா ராஜா யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் மேல் 300 தாலந்து வெள்ளியையும் 30 தாலந்து பொன்னையும் சுமத்தினான். ஹெஜேக்கியா ராஜா கே 14 வர்ஷ் மே அஷூர் கே ராஜா சனரீப் நே யஹூதா கே சப் கட்வாலே நகரோ பர் சடாய் கர்கே உன்கோ லே லியா. தப் யஹூதா கே ராஜா ஹெஜேக்கியா நே அஷூர் கே ராஜா கே பாஸ் லாகீஷ் கோ கஹலா பேஜா முஜ்சே அப்ராத் ஹுவா மேரே பாஸ் சே லோட் ஜா ஔர் ஜோ பார் தூ முஜ் பர் டாலேகா உஸ்கோ மே உடாங்கா. தோ அஷூர் கே ராஜா நே யஹூதா கே ராஜா ஹெஜேக்கியா கே லியே 300 கிக்கார் சாந்தி ஔர் 30 கிக்கார் சோனா டெஹரா தியா. இந்த யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா அரசாட்சிக்கு வந்து 14 வருஷத்திலே ஒரு பெரிய பண நெருக்கடியிலே சிக்கிக் கொண்டான். யூதா கா ராஜா ஹெஜேக்கியா அப்னே ராஜ்ய கி 14 வர்ஷ் மே எக் படே பைசே கி முசிபத் மே ஃபஸ் கியா. அவன் ஒரு ராஜா தான், ஆனால் எவ்வளவு பெரிய ராஜாவுக்கும் சில நேரங்களிலே பண நெருக்கடிகள் வரும் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். वो राजा ही था मगर चाहे कितने भी बड़ा राजा क्यों ना हो जाए अपनी जीवन में कभी ना कभी पैसे की मुसीबत में पड़ते करके इस वचन के द्वारा बताते हैं. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற अनेक प्रसिद्धि பெற்ற பிசினஸ்மேன்களை என்னுடைய ஆவியிலே பார்க்கிறேன். इस कार्यक्रम को देखने वाले बहुत से प्रसिद्ध व्यवसायियों को मैं अपनी आत्मिक आंखों में देख रहा हूं. கோடி கணக்கில் டர்ன்ஓவர் பண்ணி கொண்டிருக்கிற अनेक பிசினஸ்மேன்கள் இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். करोड़ों कमाने वाले कई सारे व्यवसायी इस कार्यक्रम को देख रहे हैं. உலகத்தாருடைய
பார்வைக்கு நீங்கள் ராஜ வாழ்க்கை வாழ்கிறது போல ஒரு சூழ்நிலையிலே தான் இருக்கிறீர்கள். சன்சாரிக் நசரோமே ஆப் ஏக் ராஜகீய ஜீவன் வெதீத் கர்த்தே ஜேசே திகாய் தேதே. ஆனால் உங்கள் இருதயத்திலே நீங்கள் பேசிக்கொள்ளுகிற காரியம், மகர் ஜோ அப்னி ஹிருதய மே ஜோ ஆப் பாதே கேதே ஹே, நான் ரொம்ப சாதாரண நிலைமையில இருந்த நிம்மதி கூட இப்பொழுது இந்த பெரிய லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னிடத்தில் இல்லை. ஜப் மே சாதாரண சமய ஜிந்தகி மே ஜோ சேன் தா, அப் படே பரிஸ்தி மே ஆனே கே பாத் வோ சேன் ஹை நஹீ. சம்பளத்துக்கு ஒரு இடத்துல வேலை செய்துட்டு இருந்த நாட்கள்ல இருந்த அந்த நிம்மதி எல்லாம் இப்பொழுது பெரிய தொழிலதிபதி ஆன உடனே எனக்கு எல்லாம் மறைந்து போய்விட்டது என்று அழுது கொண்டிருக்கிறீர்கள். ஜஹா மே சிர்ஃப் நௌக்ரி கர்த்தா தா, வஹா பர் ஜோ சேன் கி ஜிந்தகி ஜீ ரஹா தா, வோ அப் மே கோ சுகா ஹூன் கர்கே படே பேச்சைனி மே ஹே. ஆண்டவர் திடீரென்று உங்களை பார்த்து சொல்கிறார், அச்சானக் பிரபு ஆப்ஸே கேதே ஹே, அறைகளுக்குள்ளால கடன் வந்ததுனால இருட்டறையில கிடந்து அழுது கொண்டிருக்கிற உங்கள் புருஷர்கள் இருக்கிறவர்களை இப்போ உடனே தட்டி எழுப்பி வெளியே கொண்டு வாங்க, அவர்களோடு ஆண்டவர் பேச விரும்புகிறார். கர்ஜ் கி சமஸ்யா ஆனே கே வஜஹ சே கம்ரோ மே ஆப்கி ஜோ பத்தியா பந்த் ஹோகர் ஜோ ரோ ரஹே ஹே உன்ஹே வாபிஸ் பஹார் லே ஆயி. கடன் பிரச்சனையில சிக்கி தவித்து கொண்டிருக்கிறவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில விரக்தி அடைந்த நிலைமையில அறைக்குள்ளால கடந்துட்டு யாரையும் நான் பார்க்க விரும்பலன்னு சொல்லி கொண்டிருக்கிறவர்களை தட்டி எழுப்பி கொண்டு வந்து டிவி பட்டிக்கு முன்னால உட்கார வைங்க. ஆப்கே பச்சே ஜோ கர்ஜ் கே சமஸ்யா மே ஃபஸே ஹோகர் அப்னே ஜீவன் மே வியர்த் ஹோ சுகே கர்கே கிசி சே நா மில்னே கே லியே கம்ரே மே பந்த் பேட்டே ஹோ கோ ஆப் பஹார் லே ஆகர் இஸ் காரியக்ரம் கோ திகாயி. அவர்கள் இருட்டறையில கிடந்து அழுவது எனக்கு விருப்பம் அல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்தேரே கமரே மே ரோனா மெல்லியே பசந்த் நீயே கர்கே யெகோவா கேதே ஹே, இருட்டறையில கிடந்து அழிந்து போவது எனக்கு விருப்பம் இல்லை. அந்தேர் கமரே மே ரேகர் நாஷோனா மேரா பசந்த் நீயே கர்கே யெகோவா கேதே ஹே, மறுபடியும் என் பிள்ளைகளை நான் எடுப்பித்து கட்ட விரும்புகிறேன். ஃபிர் சே மே உட்டாகே பனானா சாத்தா ஹூம், அவர்களை வெளியே கொண்டு வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை பஹார் லே ஆயே கர்கே யெகோவா கேதே ஹே. எசேக்கியா ஒரு பெரிய ராஜாவா இருந்தார். எசேக்கியா எக் படா ராஜா தா. 14வது வருஷத்துல ஒரு பெரிய நெருக்கடி வந்தது. அப்னி 14வது வருஷ மே படே எக் ஜோ முசிபத் ஆயா. திடீரென்று சனகரிப் என்கிற அசீரிய ராஜா இவனுடைய அரணான பட்டணங்களை சுற்றி முற்றுகை போட்டு விட்டான். அச்சானக் சனரிப் ராஜா உன்கி சாரே பாத்தோ கோ அப்னே வஷ் மே கர் லியா. இந்த எசேக்கிய ராஜா அவனோடு ஒரு சமாதான உடன்படிக்கை பண்ணும்படி ஒரு காரியத்தை சொல்லி அனுப்பினார். எசேக்கிய ராஜா உஸ்ஸே சாந்தி கி வாச்சா பாந்தி கி எக் பாத் கோ பதாயா உஸே, தயவு செய்து என்னையும் என் ஜனங்களையும் விட்டு நீ வெளியே போய்விடு. தயா கர்கே மேரே ஓ மேரே லோகோ கோ சோர் கோ தூ பஹா சலா ஜா, நீ என்ன எதிர்பார்த்திருக்கிறாய் அதை சொல், அதை நான் உனக்கு கொடுத்து அனுப்புகிறேன். ஜோ தூ சாத்தா முஸ்ஸே கஹ மே கருங்கா கர்கே கேதா ஹே, என்னையும் என் ஜனங்களையும் நீ அழித்து விடாதே. முஜே ஓ மேரே லோகோ கோ நாஷ் மத் கர், நீ என்ன எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய், தூ கியா சா ரஹா ஹே, நான் அதை உனக்கு கொடுக்க தீர்மானிக்கிறேன். மே தும்ஹாரே லியே தேனே கே லியே நிர்ணய லே, அதை என் தலையிலே நான் சுமந்து கொள்ள விரும்புகிறேன். மே அப்னே சிர் பே உட்டானே கே லியே சாத்தா ஹூம், அதை நான் சுமந்து கொள்ள விரும்புகிறேன். மே உஸே உட்டானா சாத்தா ஹூம், நீ எனக்கு என்ன பெனால்டி கொடுத்தாலும் பரவாயில்லை, நான் அதை சுமந்து கொள்ளுகிறேன். ஜோ தூ கஹேகா மே சேலுங்கா கர்கே கேதா ஹே, எனக்கும் என் ஜனங்களுக்கு நீ அழிவை கொண்டு வந்து விடாதே. முஜே ஓ மேரே லோகோ கே லியே நாஷ் மத் கர், ஆளனுப்பி ராஜா உடத்திலே அசிரியா ராஜா உடத்திலே சொல்லுகிறான், அசூர் கே ராஜா கே லியே கஹலாவா பேஜா, நீ சுமத்துவதை நான் சுமப்பேன் என்று சொல்லி அனுப்பினார். ஜோ தூ முஜ் பே லாத்தா மே உட்டாங்கா கர்கே கேதா ஹே, நீ என்ன பெனால்டி கொடுத்தாலும் நான் அதை சுமக்க தயாரா இருக்க, ஜோ குச் தூ தண்ட் தேகா மே உட்டானே கே லியே தயாரு கர்கே கேதா ஹே, எங்களை விட்டு ஓடி போ என்று சொன்னார். முஜ் சே தூர் சலா ஜா கர்கே கேனே லகா, அதுக்கு அந்த அசிரியா ராஜா என்ன சொன்னானா, உஸ்கே லியே அசூர் ராஜா நே கியா கஹா, எசேக்கியாவின் மேலே 300 தாலந்து வெள்ளியையும் 30 தாலந்து பொன்னையும் அவன் தலையின் மேலே சுமத்தினான். ஓ அசூர் கே ராஜா 300 கிர்கார் சாந்தி ஆர் 30 கிர்கார், அவன் இவ்வளவு பெரிய தொகையை தனக்கு பெனால்டியாக சுமத்துவான் என்று இந்த எசேக்கியா ராஜா எதிர்பார்க்கவில்லை. எசேக்கியா ராஜா பேக்ஷா நீ கியா கி இத்னா படா ஜுர்மானா உஸ்கே பர் லகாயேகா கர்கே, எனவே அவன் ராஜாவாய் இருந்தும் அவனால இவ்வளவு பணத்தை சுமத்துவதற்கு அவனுக்கு வழி இல்லாம நிர்கதி இல்லாம இருந்தான். யதபி இத்னா படா ராஜா ஹோனே கே பாவஜூத் இத்னா படா ரகம் கி ஜுர்மானா சுகானே கே உஸ்கே பாஸ் ராஸ்தா நஹீ தா. அந்த வேளையில அவன் என்ன செய்தான் தெரியுமா, உஸ் வக்த் உஸ்னே கியா கியா ஜான், ரெண்டு ராஜாக்கள் 18 அதிகாரம் 15 16 இப்படியாய் சொல்லுகிறது. தூசரா ராஜா 18 அத்தியாய 15 16 இஸ் பிரகார் கேதா ஹே, ஆதலால் எசேக்கியா கர்த்தரின் ஆலயத்திலும் ராஜாவுடைய அரண்மனை பொக்கிஷங்களிலும் அகப்பட்ட எல்லா வெள்ளியையும் கொடுத்தான். அக்காலத்திலே யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா கர்த்தருடைய ஆலய கதவுகளிலும் நிலைகளிலும் தான் அழுத்தி இருந்த பொன் தகடுகளை கலற்றி அவைகளை அசிரியா ராஜாவுக்கு கொடுத்தான். தப் ஜித்னி சாந்தி யெகோவா கே பவன் ஆர் ராஜ்பவன் கே பண்டார் மே மிலி உஸ் சப்கோ ஹெஜெக்கியா நே உசே தே தியா. உஸ் சமே ஹெஜெக்கியா நே யெகோவா கே மந்திர் கே தர்வாஜோ சே ஆர் உன் கம்போ சே பி ஜின் பர் யெகூதா கே ராஜா ஹெஜெக்கியா நே சோனா மடா தா சோனே கோ சீல் கர்
அஷூர் கே ராஜா கோ தே தியா. ஆண்டவருடைய ஆலயத்தில் உள்ள பொக்கிஷ சாலையும் தன்னுடைய அரண்மனையில் இருந்த பொக்கிஷ சாலையிலும் அகப்பட்ட எல்லா வெள்ளியையும் எடுத்து அந்த ராஜாவுக்கு கொடுத்தான. யெகோவா கே பவன் ஔர் ராஜா கே பவன் கே பண்டார் மே சே ஜோ பி சோனா சாந்தி மிலா வோ சப் கோ அஷூர் ராஜா கோ தே தியா. இந்த ஆலயத்தில் இருக்கிற காணிக்கப்பட்டியில என்ன இருக்கிறதோ எல்லாவற்றையும் சுரண்டி எடுத்தான. யெகோவா கே பவன் கே தான் கே டிப்பே மே ஜோ குச் தா வோ சப் உஸ்னே நிகாலா. அது மாத்திரமல்ல, தன்னுடைய அரண்மனையில எங்கெல்லாம் வெள்ளிகள் எல்லாம் கிடக்கிறதோ கையில அகப்பட்டது எல்லாவற்றையும் சுரண்டி எடுத்தான. இத்தனை நகி ராஜ்பவன் மே ஜஹா சாஹா சோனா சாந்தி தா வோ சப் சீல் சீல் கர் நிகால் கே தியா. அவையெல்லாம் எடுத்து கொடுத்தும் அந்த கடன் தீர்ந்த பாடில்லை. இன் சப் தேனே கே பாவஜூத் வோ கர்ஜ் பூரா நீ ஹுவா. வேதனையோடு நிற்கிறான் எசேக்கியா ராஜா. படே தர்த் கே சாத் ஹெஜேக்கியா கடா ஹுவா ஹை. இந்த என் தலையின் மேலே போடப்பட்ட இந்த சுமையை நான் எப்படி அடைத்து திருப்பேன். மனவேதனையோடு நின்று கொண்டிருக்கிறான். மேரே சர் பே லாதா ஹுவா இஸ் போஜ் கோ கேசா பூரா கருங்கா கர்கே டூட்டே மன் மே கடா ஹை. கடைசியாக கர்த்தருடைய தேவாலயத்தின் அந்த வாசலை அவன் பார்க்கிறான். அந்த மே யெகோவா கே பவன் கே தர்வாஜோ கோ தேக்தா ஹை. அவன் ஃபினான்ஷியலா நல்ல ஸ்ட்ரெங்தா இருக்கும் பொழுது ஆண்டவருடைய தேவாலயத்தில் சில பொன் தகடுகளை கொண்டு போய் பதித்து வைத்திருந்தான். ஜப் ஆர்த்திக் ரீதி மே அச்சா தா யெகோவா கே பவன் கே தர்வாஜோ மே சோனா மடா தா. வேற கடனை அடைப்பதற்கு வழி இல்லாமல் ஆண்டவருக்காக தேவாலயத்திலே பதித்து வைத்திருந்த அந்த பொன் தகடுகளை எல்லாம் அதிலிருந்து கலட்டி அந்த அசீரியா ராஜாவுடைய கையிலே கொடுத்தான். கர்ஜ் கோ பூரா கர்னே கிலே அந்த மே யெகோவா கே பவன் கே தர்வாஜே மே மடா ஹுவா உன் சோனே கோ நிகால் கர் தியா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இஸ் காரியக்ரம் கோ தேக்னே வாலே பிரபு கே லோகோ, எசேக்கியா ராஜா அரண்மனையிலும் ஆலயத்திலும் கையிலே அகப்பட்டதை எல்லாவற்றையும் எடுத்து கொடுத்து தீர்த்தான் கடனை. எஜேக்கியா ராஜா அப்னே பவன் ஔர் யெகோவா கே பவன் மே ஜோ குச் மிலா உசே நிகால் கர் கர்ஜ் கோ பூரா கியா. கடைசியாக அந்த ஆலயத்தினுடைய கதவில் இருக்கிற அந்த பொன் தகடை கூட கலட்டி கொடுத்து விட்டு ஒண்ணுமில்லாமல் நின்று கொண்டிருக்கிறார். அந்த மே யெகோவா கே பவன் கே தர்வாஜோ மே லகி ஹுயி உன் சோனே கோ பி நிகால் கர் தேக் கர் காலி ஹாத் கடா ஹை. நீங்களும் இன்றைக்கு வீட்டில் அகப்பட்டதை எல்லாம் கொண்டு போய் அடமானம் வைத்தும் விற்றும் கடன்களை தீர்த்தும் இன்னும் கடன் அடையாத நிலைமையில் நின்று கொண்டிருக்கிறேன். ஆப் ஹி அப்னே கர் கே சாரே சாமானோ கோ பேஜ் கர் ஔர் பைசே தேனே கே பாவஜூத் கர்ஜ் பூரா நஹி ஹுவா கர்கே பரிஸ்திதி மே கடே ஹை. நான் பார்த்து பார்த்து கட்டின வீட்டை விட்டு விட்டேனே என்று கண்ணீரோடு நின்று கொண்டிருக்கிறேன். தேக் தேக் கே ஜோ கர் பனாயா உசே மே பேஜ் டாலாஹூன் கர்கே ஆசூ கே சாத் கடே ஹை. அதை விற்று கொடுத்தும் இன் கடன் தீரவில்லையே என்று எசேக்கியாவை போல கண்ணீரோடு நின்று கொண்டிருக்கிறேன். உசே பேஜ் கே தேனே கே பாவஜூத் மேரா கர் பூரா நஹி ஹுவா கர்கே எஜேக்கியா கே சமான் ஆசூ மே கடே ஹை. என்னுடைய மூதாதையர்கள் எனக்கு செல்வமாய் கொடுத்த விலை மதிக்க முடியாத அந்த லேண்ட் எல்லாம் நான் வித்து தீர்த்தும் இன்னும் கடன் அடையவில்லையே என்று கண்ணீரோடு நின்று கொண்டிருக்கிறீர்கள். மேரே பர்தாதோ நே ஜோ படே கமாய் கே சாத் தியா ஹுவா உஸ் தன் கோ பி மேனே பேஜ் கர் அபி கர்ஜ் பூரா நஹி கர் பாயே கர்கே ஆசூ மே கடே ஹை. கடைசியாக பிள்ளையுடைய காதிலே நான் நல்லா இருக்கும் பொழுது வாங்கி போட்ட அந்த கம்மல், நான் நல்லா இருக்கும் பொழுது என்னுடைய மனைவிக்கு வாங்கி கொடுத்த எல்லா நகைகளையும் எடுத்து கொடுத்தும் இன்னும் கடன் தீரவில்லையே என்று கண்ணீரோடு நின்று கொண்டிருக்கிறீர்கள். மேரே பச்சோ கே கானோ மே மேனே ஜோ லகாயா தா ஔர் மேரே பத்னி கே ஜோ தியா ஹுவா உஸ் சாரே கஹனே பேச்னே கே பாவஜூத் மேரா கர்ஜ் பூரா நஹி ஹுவா கர்கே ஆசூ மே கடே ஹை. என்னுடைய சர்டிபிகேட் கொண்டு அடமானம் வைத்து கடைசியாக என்னுடைய ஒரு முக்கியமான மருத்துவ செலவுக்காக செலவு பண்ணிவிட்டேன், என்னுடைய சர்டிபிகேட் கூட இன்னைக்கு அடமானத்தில் இருக்கிறது என்று கண்ணீரோடு நின்று கொண்டிருக்கிறார். அந்த மே மேரே இலாஜ் கே லியே அப்னி சர்டிபிகேட் கோ பி கிர்பி ரக் சுக்கா ஹூன் கர்கே வோ கிர்பி மே கர்கே ஆசூ மே ஹை. வீட்டில் இருக்கிற எல்லா தட்டுமுட்டு சாமான் கையில் அகப்பட்டது எல்லாவற்றையும் கொண்டு விட்டு விட்டேன் என்று நின்று கொண்டிருக்கிறார். கர் கே ஹர் எக் சாமான் கோ பேஜ் கர் காலியாத் கடே ஹை. எல்லாவற்றையும் இழந்து கண்ணீரோடு நிற்கிற எசேக்கியாவை கர்த்தர் கண்டார். சப் பாத்தோ கோ தியாக் கர் காலியாத் கடா ஹுவா எஜேக்கியா கோ பர்மேஷ்வர் நே தேகா. அதன் பிறகு ஆண்டவர் மறுபடியும் அவன் கையிட்டு செய்த எல்லா காரியத்தையும் வாய்க்கும்படி செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பிசி உஸ்கே பாத் யெகோவா நே உஸ்கே ஹர் எக் ஹாத்தோ கோ காரியோ கோ சஃபல் கியா கர்கே வசன் கேதா ஹை. எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்ததா. எஜேக்கியா ஜோ குச் கியா உஸ்மே சஃபல் ஹுவா. ஒரு பெரிய பட நெருக்கடியின் மத்தியிலே அவன் வேதனையோடு நின்றான். படே பேசே கி முசிபத் கே பீச் மே தர்த் கே சாத் கடா ஹுவா. ஆண்டவர் அதன் பிறகு அவன் செய்ததை எல்லாம் வாய்க்கும்படி செய்தார். உஸ்கே பாத் ஜோ குச் உஸ்னே கியா பர்மேஷ்வர் உஸ்கே லியே சஃபல் தியா கர்கே யெகோவா கேதா ஹை. அதே 2 நாளாகமும் 32 அதிகாரம் 29 வசனம் சொல்லுகிறது. தூசரா இத்திஹாஸ்
लूकास 32 अध्याय के 29 पद कहता है, देवन मरबडियम அவனுக்கு மகாத்ரளான ஆஸ்தியை கொடுத்தாரா, परमेश्वर फिर से उसके लिए बड़े धन उसे दिया करके कहता है, ஆஸ்தியே அல்ல, संपत्ति नहीं, திரளான ஆஸ்தியும் அல்ல, बहुत संपत्ति नहीं, மகாத்ரளான ஆஸ்திகளை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார், बहुत ही बड़े संपत्तियों को दिया करके कहता है, ஆனால் அதற்கு முன்னாலே எல்லா ஆஸ்திகளையும் இழந்து நின்றான், மகா உசே पहले अपनी सारी संपत्ति खोया हुआ था, கையில் அகப்பட்டது எல்லாவற்றையும் கொடுத்து கடனை அடைத்தான், हाथों में मिलने वाली हर बातों को देखकर उसने कर्ज पूरा, அந்த சூழ்நிலையிலே கர்த்தர் அவனுடைய கைகளின் தொழிலை ஆசீர்வதித்தார், இந்த परिस्थिति में यहोवा उसके हाथों को कार्य में सफल दिया, அவனுக்கு செய்தது எல்லாம் வாய்த்ததா, जो कुछ उसने किया उसमें सफल होने लगा, எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற தேவ பிள்ளைகளே, सब कुछ खोए हुए मेरे प्रभु के संतानों, இவ்வளவு நாள் நீ செய்ததெல்லாம் வாய்க்காமல் போய்விட்டது என்று கண்ணீரோடு நிற்கிறீர்கள், அப் தக் மேனே ஜோ கியா ஹே வோ நிஷஃபல் ஹுவா ஹே கர்கே ஆசூ மே கடே ஹே, உன்னுடைய தொழில் உனக்கு வாய்க்கவில்லை, வியாபாரம் மே சஃபல்தா நஹி, உன்னுடைய ஊழியம் உனக்கு வாய்க்கவில்லை, சேவிகை மே சஃபல்தா நஹி, உனக்கு வேலை வாய்க்கவில்லை, நோக்கரி மே சஃபல்தா நஹி, எல்லா வாசல்களும் மூடப்பட்டிருக்கிறது, சாரே தர்வாஜே பந்த் ஹோ கயே, இன்றைக்கு கர்த்தர் ஒரு புதிய வழியை திறக்க போகிறார், ஆஜ் எக் நயா ராஸ்தா பிரபு கோல்னே வாலே, ஒன்றுமில்லாமல் இருந்த எசேக்கியாவுக்கு கர்த்தர் மறுபடியும் துளிர்விடும் காலத்தை உண்டாக்கினார், காலி எஜேக்கியா கிலே கிள்ளே का समय परमेश्वर ने दिया, இன்றைக்கு ஆண்டவர் உனக்கும் துளிருடும் காலத்தை ஏற்படுத்துகிறார், आज आपके लिए भी खिलने का समय परमेश्वर ले आता है, நீங்கள் இழந்து போன செல்வங்களை மாத்திரமல்ல அதைவிட மகாத்ரளான ஆஸ்திகளையும் நகைகளையும் நட்டுகளையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார், कोई भी संपत्ति नहीं उससे भी बढ़कर बहुत संपत्तियां गहने सब प्रभु देने के लिए तैयार हैं, ஒரு நாளும் நம்பிக்கை தளர்ந்து விடாதிருங்கள், भरोसा मत खोइए, இந்த சூழ்நிலையில கூட ஆண்டவரிடத்தில் ஒரு நாளும் புலம்பாதிருங்கள், इस परिस्थिति में भी प्रभु से कभी कुड़कुड़ाइए मत, ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார், பிரபு சே போலியே யெகோவா ने दिया யெகோவா ने ले लिया, அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம், उसके पवित्र नाम की स्तुति हो, எங்கெல்லாம் உங்கள் பணங்கள் முடங்கி கிடக்கிறது எல்லாவற்றையும் ஆண்டவர் கொண்டு வருவார், जहां जहां आपके पैसा फंसा हुआ सब लेके आएंगे प्रभु, அடையார் பகுதியிலே தாமஸ் குமார் என்கிற ஒரு சகோதரன் ஒரு சாட்சியை இந்த ஏஞ்சல் டிவியை பார்த்து கொண்டு எனக்கு எழுதி இருந்தார், அடையார் में रहने वाला एक भाई தாமஸ் குமார் ஏஞ்சல் டிவி के कार्यक्रम को देखकर एक गवाही लिखा, அவருடைய தொழிலிலே ஒரு பெரிய தொகை நார்த் இந்தியாவுல ஒரு அரசாங்க ஸ்தாபனத்தில் சிக்கி கொண்டதாம், उनके व्यवसाय के एक बड़ा रकम उत्तर भारत की सरकार में फंसा हुआ करके कहने लगा, பல வருஷமாக அந்த பணத்தை அவர் அங்கிருந்து வாங்குவதற்கு முயற்சி செய்தோம் ஒரு சின்ன அசைவு கூட இல்லாமல் இருந்ததாம், बहुत साल प्रयास करने के बावजूद वहां से उस रकम को पाने के लिए थोड़ा सा भी कार्य नहीं हुआ, அவர்களுடைய பணம் அந்த அரசாங்கத்தில் சிக்கி இருக்கிறத நிமித்தம் இவருக்கு ஒரு பெரிய பண நெருக்கடி வந்து விட்டது, वो पैसा उन वहां पर फंसा हुआ उस सरकार में उस वजह से पैसे की बड़ी मुसीबत आई, அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இப்பொழுது எப்படி நீங்கள் மனவேதனையோடு இந்த ஏஞ்சல் டிவியை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, वैसे ही परिस्थिति में जैसे अब आप इस ஏஞ்சல் டிவி के कार्यक्रम को देख रहे हैं, இதே அன்பரின் சத்தம் நிகழ்ச்சியை அவர் டிவியில் வேதனையோடு பார்த்து கொண்டிருந்தார், இசி பிரேமி की आवाज इस कार्यक्रम को बड़े टूटे मन में देख रहा था टीवी में, அப்பொழுது ஆண்டவர் செய்தி நேரத்திலே சொன்னார், संदेश के समय उस वक्त परमेश्वर से कहा, பண நெருக்கடியிலே பயங்கரமாய் சிக்கி கொண்டிருக்கிற தேவப்பிள்ளையே, पैसे की मुसीबत में बड़े रूप से फंसे हुए प्रभु के संतान, எனக்கு வர வேண்டிய பணம் மட்டும் வந்ததுன்னா இந்த நெருக்கடியிலிருந்து நான் விடுதலை பெற்றுக்கொள்வேனே என்று கண்ணீரோடு இருக்கிற தேவ பிள்ளையே, மேரா பைசா அகர் ஆ ஜாதா தோ மே சமஸ்யா சே சுட்காரா பாவுங்கா கர்கே ஆசூ மே கடே ஹோ, உன்னுடைய உழைப்பின் பகனை எந்த மனுஷனும் இனி பிடித்து வைக்க முடியாது, எந்த அரசாங்கமும் பிடித்து வைக்க முடியாது என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொன்னார், தேரே மெஹனத் கே ஃபல் கோய் பீ இன்சான் ஹோ கோய் பீ சர்க்கார் உசே ரோக் நஹி சக்தா கர்கே யெகோவா கேதே ஹே, அவருக்கு நேராக விரலை நீட்டி ஆண்டவர் சொன்னதாக சொன்னார், उन्होंने कहा कि उनकी और उंगली की निशाना करके प्रभु ने कहा करके அதிரந்து போய் உட்கார்ந்திருந்தாரா, காப்தே வே बैठा हुआ था, என்ன நடந்தது தெரியுமா, क्या हुआ जानते हैं, கடைசி ஜெப நேரத்திலே முழந்தாள் படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே கதறினார், அந்திம் பிரார்த்தனை में குட்னி லகாக்க பிரபு से गिड़गिड़ाने लगा, அந்த டிவி புரோகிராம் முடிச்சி கொஞ்ச நேரத்திலே அவருக்கு திடீரென்று சொல்லி ஒரு எஸ்எம்எஸ் வந்ததா, उस டிவி के कार्यक्रम खत्म होते ही थोड़ी देर में उसके लिए एक एसएमएस आया, உங்களுக்காக பல வருஷமாக உங்களிடத்திலிருந்து பிடிக்கி வைக்கப்பட்ட அந்த முழு தொகையும் நாங்கள் இதோ உங்களுக்கு அனுப்ப போகிறோம் என்று சொன்னாராம், आपका रकम जो इतने दिनों से फंसा हुआ है हम तुरंत आपके लिए भेजने वाले हैं, சில நாட்களுக்குள்ளால அந்த டோட்டல் அமௌண்ட் ஒரேடியா அவருடைய அக்கவுண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டார்கள், कुछ ही दिनों में संपूर्ण रकम उनके खाते में आ गया, அந்த பெரிய தொகையை வாங்கி அவருடைய பண நெருக்கடிகளிலிருந்து விடுவித்து ஒரு நல்ல ஆஃபரிங் எங்களுக்கு அனுப்பி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இருந்தார், उस बड़े रकम को पाकर अपने सारे पैसे की समस्या को पूरा करके बड़ा रकम उन्होंने दान हमारे भेजा, எனக்கு அப்படி ஒரு அற்புதத்துக்கு தான நான் காத்துட்டு இருக்கேனே, நிறைய பேர் கண்ணீரோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், बहुत सारे लोग ऐसे ही चमत्कार के इंतजार में हुआ करके इस कार्यक्रम को आंसू के साथ देख रहे हैं, மறுபடியும் துளிர்க்க முடியுமா என்கிற கேள்விக்குறியோடு நீங்கள் உட்கார்ந்திருக்கிறீர்கள், क्या फिर से खिलने पाएगा करके एक बड़े सवाल के साथ बैठे हुए, முன்புறந்த சீர் மறுபடியும்
மறுபடியும் எனக்கு கிடைக்குமா என்று யோபு சொன்னது போல சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஜேசே அயூப் நே கஹா ஜோ பஹலா சம்பத்தி மேரே பாஸ் தா ஃபிர் சே க்யா மிலேகா, அதை கொடுப்பதற்காக தான் இந்த நாள் உங்களுடைய எல்லா நெருக்கடிகளிலும் நீங்கள் விடுவிக்கப்படுகிற நாள் என்று ஆண்டவர் இந்த விசேஷித்த செய்தியை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். உசே வாபஸ் லோட்டானே கே ஹி பரமேஸ்வர் கேத்தா ஹை இஸ் தின் கோ மேனே காஸ் ரூப் மே ஆப்கே லியே கியா ஹூன் கர்கே இஸ் காரியக்ரம் கோ தேக் ரஹே ஹை. எல்லாரும் ஆண்டவருடைய ஐஸ்வர்யத்தை பெற ஆயத்தமாய் விட்டீர்களா? ஆப் சப் பரமேஸ்வர் கே ஐஸ்வர்ய கோ பானே கே தயார் ஹை? ஆண்டவருடைய அற்புதத்தை பெற ஆயத்தமாயிட்டீங்களா? பரமேஸ்வர் கே சமத்கார் பானே கே தயார் ஹை? எல்லா பண நெருக்கடியிலிருந்து எனக்கு ஆண்டவர் விடுதலை தர வேண்டும் என்று ஆசைப்பட்டு நிற்கிறீர்கள் அல்லவா? சாரே பேசா கி சமஸ்யாவோ சே பிரபு சுட்காரா தேனே கே லியே படே சாஹத் கே சாத் ஹை நா? அப்படியே முழங்கால்களை தாழ்த்துங்க. ஐசே ஹி குட்னே லகாயி. பரலோகத்திற்கு நேராக ரெண்டு கரங்களை விரித்துக் கொள்ளுங்க. ஸ்வர்க் கி ஓர் அப்னி தோனோ ஹாத்தோ கோ உடா லீஜியே. ஆண்டவரை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொல்ல. பரமேஸ்வர் சே ஏக் ஹி பாத் போலியே. ஆண்டவரே நான் எல்லாவற்றையும் இழந்திருக்கிறேன். பிரபு மேனே சப் சீஜ் கோ சுகா. எல்லாவற்றையும் இழந்து விட்டேன். சப் சீஜ் மே கோ சுகா. செல்வத்தை இழந்தேன். சம்பத்தி கோ கோ சுகா ஹூம். அதன் நிமித்தம் வியாதி வந்தது. இஸ் வஜஹ சே பீமாரி ஆயி. சுகத்தை இழந்து நிற்கிறேன். சஹத் கோ கோ சுகா ஹூம். பெயரை புகழை இழந்து நிற்கிறேன். நாம் ஓ ஷோரத் கோ கோ சுகா ஹூம். அநேகருக்கு முன்பாக அவமான பொருளை போல நிற்கிறேன் என்று சொல்லுங்க. பௌத்தோ கே சாம்னே அப்மான் கே ரூப் மே கடா ஹூம். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு சோஸ்தா இருக்கிறது ஆண்டவரே என்று சொல்லுங்க. மேரி லே கி ஷ்ரோத் ஹை கர்கே பிரபு சே. என்னுடைய ரீபேமென்ட் சோர்ஸ் எல்லாவற்றையும் நான் கொடுத்து தீர்த்து விட்டேன். மேரே சாரே ஷ்ரோத் கோ மேனே தேக்கர் கதம் கர் சுகா ஹூம். ஆனாலும் கடன்கள் அடைக்கப்படவில்லை. ஃபிர் பி மே கர்ஜ் பூரா நீ கர் பா ரஹா ஹூம். நான் எல்லா சோசையும் முடித்து விட்டேன். சாரே ஷ்ரோத் கோ கதம் கர் சுகா ஹூம். ஆனால் எனக்கு இன்னும் ஒரே ஒரு சோர்ஸ் இருக்குது. மேரி லே கி ஷ்ரோத் அபி ஹை. வெள்ளியும் பொன்னை வைத்திருக்கிற நீர்தான் அந்த ஒரே ஒரு சோர்ஸ் என்று சொல்லுங்க. சோனா சாந்தி பாயவா யெகோவா ஆப் ஹி மேரா ஷ்ரோத் ஹை கர்கே போலி. எனக்கு உதவி செய்யுங்க அப்பா. மேரா மதத் கரியே பிதா. உதவி செய்கிறேன். மதத் கரனி வாலே எபெனேசரே ஆப். நான் திருப்பி வாழ ஆசைப்படுற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. மே ஃபிர் சே ஜீனா சாஹ்தா ஹூன் கர்கே போலி. தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ள விரும்பவில்லைன்னு சொல்லுங்க. மே அப்னே ஜீவன் கதம் நஹீ கர்னா சாஹ்தா ஹூன் கர்கே போலி. தற்கொலை எண்ணத்திலிருந்து நான் வெளியே வர வேண்டும் என்று சொல்லுங்க. ஆத்மத்யா கி விசார் சே முஜே பாஹர் நிகல்னா கர்கே போலி. எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. மேரா மதத் கரியே பிரபு கர்கே போலி. உதவி செய்கிற ஆண்டவர் இதோ வந்து விட்டார். மதத் கரனி வாலே யெகோவா அபி ஆ சுகே ஹை. எசேக்கியாவுக்கு மறுபடியும் துளிர்விடும் காலத்தை கொடுத்த ஆண்டவர் உனக்கு கொடுக்கும்படி வந்து விட்டார். எஜேக்கியா கி லியே ஃபிர் சே கில்னே கா சமய தேனி வாலே யெகோவா ஆப் கி லியே ஆ சுகே ஹை. அந்த உதவி செய்கிற எபெனேசரை பார்த்து ஜெபிப்போம். உஸ் மதத் கரனி வாலே எபெனேசர் கே ஓர் பிரார்த்தனா கரேங்கி. அன்பான நல்ல ஆண்டவரே உமக்கு நன்றி. பிரிய அச்சே பிதா ஆப்கா தன்யவாத். நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டு கண்ணீரோடு உடைய பாதப்படியில் விழுந்து கிடக்கிற என் பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பார். ஆசோக்கிய சாத் இஸ் காரியக்ரம் கோ தேக்னி வலை மேரே சந்தானோ கோ தேக்கி. இந்த பாழா போன பண நெருக்கடி இந்த மொத்தம் சில பிள்ளைகள் தற்கொலை செய்வதை விட வேற வழி இல்லைன்னு சொல்லி சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது உங்க முன்னால முழந்தால் படிட்டு நிற்கிறார்கள். ஆட்டம் இஸ் பேசே கி சமஸ்யா சே மே அப்னே ஆப் கோ ஆத்யாத்மா கர் லூங்கா கர் கே ஆசோக்கிய சாத் தேக்னி வலை அப்னே சந்தானோ கோ தேக்கி. வெள்ளியும் பொன்னையும் கையில வைத்திருக்கிற ஆண்டவரே. சோனா சாந்தி பாயவே யெகோவா. நீங்க அப்பா, நாங்க உங்க பிள்ளைங்க. ஆப் பிதா ஔர் ஹம் ஆப்கே சந்தான் ஹை. பிள்ளைகளுடைய கடன்களை அடக்க அப்பா கடமைப்பட்டிருக்கிறேன். பச்சோ கி கர்ஜ் கோ பூரா கர்னே கே லியே பிதா ஜிம்மேதார் ஹை. அடைத்து தார். பூரா கர்கே தே. பிற அடைத்து தந்து விட்டீர். பூரா கர்கே தே தியா. எங்களுக்கு இருக்கிற ஒரே சோர்ஸ் நீங்க தான் ஆண்டவர். ஹமாரா ஏக் ஹி ஸ்ரோத் ஆப் ஹி ஹை. பிற வழி இல்ல ஆண்டவர். ஔர் கோய் ராஸ்தா நஹி. நீர் உதவி செய்தே ஆகவே. ஆப் ஹி கோ ஹமாரா மதத் கர்னா ஹோ. உதவி செய்கிற அப்படியே பாதத்தை பிடித்து ஜெபிக்கிறோம். மதத் கர்னி வாலே ஆப்கே கத்மோ கோ பக்கட் கே பிரார்த்தனா கர். மறுபடியும் என் பிள்ளைகளை செல்வ சீமான்களாய் மாற்ற. ஃபிர் சே மேரே பச்சோ கோ தன்வான் பனாய். மகா திரளான ஆஸ்தியை இவர்களுக்கு தார. படே சம்பத்தியோ கோ நீ தே. என் பிள்ளைகள் உமக்கு முன்பாக சாட்சியாய் நிற்பார்களாக. மேரி பச்சே ஆப்கே சாம்னே கவாஹி பூரா கடே ஹோனே பா. இயேசுவின் மூலம் பிதா. இயேசு கே த்வாரா பிதா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நல்ல தெய்வ செய்தியை கேட்டீர்கள். உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். மறுபடியும் அடுத்த வாரம் இந்த செய்தியினுடைய தொடர்ச்சியோடு உங்களை சந்திக்கிறேன். உங்களை இந்த விடைபெறுவது உங்களுடைய அன்பு சகோதரன் ஸ்டீஃபன். அகலே ஹப்தே சந்தேஷ் கி ஜாரி ரக்கேங்கே. தப் தக் ஆப்சே விதா பாத்தோ ஆப்கே பிரிய பாய் ஸ்டீஃபன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரமேஸ்வர் ஆப்கா ஆசீர்வதி. If you are blessed by this program, please send your testimonies and feedback to Angel Television, Vilivakkam, Chennai 600049, Tamil Nadu, India. Our email ID is programs.hindi@angeltv.org. अगर आप इस कार्यक्रम से आशीषित हैं, तो अपनी गवाही और विचार हमें इस पते पर भेजिए.
ஏஞ்சல் டெலிவிஷன், வில்லிவாக்கம், சென்னை 600049, தமிழ்நாடு, பாரத். ஹமாரா ஈமெயில் ஐடி ஹை programs.hindi@angeltv.org.